இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது Hello viewers, welcome to Vina's Cookery Journey and thank you for watching our channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா lamb rack எப்படி grill பண்றது அப்படினு நம்ம பார்க்க போறோம். So, lamb rack grill பண்றது அது normal chicken, lamb chop அந்த மாதிரி grill பண்றது தான். ஆனா என்ன இன்னைக்கு புதுமையா நம்ம செய்ய போறோம்னா Indian spices போட்டு Indian sauce செஞ்சு அந்த lamb rack நம்ம fine dining பண்ணி வெளியாக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ இந்த லேம் ரேக் நான் டியூமரிக் பவுடர் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் அண்ட் சாட் மசாலா இதை போட்டு தான் நான் வந்து என்னோட லேம் ரேக்கை மெரினேட் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சோண்டு பம்ப்கின் சீட் எடுத்திருக்கேன். இந்த பம்ப்கின் சீட் வந்து ஐம் கோன் யூஸ் டு கோட் மை லேம் ரேக். இந்த லேம் ரேக் வந்து இந்த இடத்துல அவுட்டர் லேயரில் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம் பம்ப்கின் சீட். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பம்ப்கின் சீட் வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். லேம் ரேக் மெரினேட் பண்ணி வச்சியாச்சு. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அனியன், கறி லீவ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டியூமரிக் பவுடர் அண்ட் சில்லி பவுடர். இது என்னோட கறி சாஸ், அதாவது என்னோட லேம் ரேக் கறி சாஸ் செய்கிறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா மொதல் நம்ம இடித்து வச்ச பம்ப்கின் சீட்ஸ். இது வந்து பம்ப்கின் சீட்ஸ் அண்ட் இது கார்னிஷிங், அதாவது அழகுபடுத்துறதுக்கு இது அப்புறமா பயன்படுத்த போகிறோம் நம்ம கிரேட்டிங் செய்கிறதுக்கு. இது கிரில் வெஜிடபிள்.
Thank you.